ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அக்கௌண்டன்சில 8th சாப்டர்ல 14th எக்ஸசைஸ் பார்க்கலாம் பாருங்க. 14 குமார் நீர்மத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து போக்கு சதவிகிதங்களை கணக்கிடவும். 1000 15, 16, 16, 17, 17, 18 இது ரூபாய் வந்து 1000. விவரம், விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 300, 270, 150 இதர வருமானம் 50, 80, 60 செலவுகள் 250, 200, 125 வருமான வரி 40%, 3 வருஷத்துக்கும். இதுல எப்படி இது சம் போடுறதுன்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான், எந்த சேஞ்சும் இல்லை. அதுல வருமான வரி 30% இருக்குது, இதுல 40% இருக்குது, அவ்வளவுதான். இதே மாதிரி 3 வருஷத்துக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதே ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கப்போ. குமார் நிர்மத்தின் போக்கு சதவிகிதங்கள் 14th சம். இதுல மூணு கலம் வச்சு ஒரு ரேட்டிங்கும், இன்னொரு மூணு கலத்துக்கு இன்னொரு ரேட்டிங்கும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கலத்துக்கு 100 ரூபாய் 1000 போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஹெட்டிங் போக்கு சதவிகிதம் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, 3 வருஷம் போட்டுக்கோங்க. 15, 16, 16, 17, 17, 18 இங்கேயும் அதே 15, 16, 16, 17, 17, 18 இதுல இதை என்டர் பண்ணுங்க. என்ன என்டர் பண்ணுங்கன்னா, அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டின் வந்து பாருங்க, விற்பனை மூலம் பெற்ற வருவாய், விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 3 வருஷத்துக்கு 300, 270, 150 300, 270, 150 இதர வருமானம் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு கூட்டிக்கணும். இதர வருமானம் பிளஸ் 50, 80, 60 50, 80, 60 அடுத்தது மொத்த வருமானம், கூட்டி வர்றது வந்து மொத்த வருமானம் 350, 350, 210 ரெண்டும் கூட்டினது. சரி, இதுல இருந்து செலவுகளை கழிச்சிடணும். மைனஸ் செலவுகள் 250, 200, 125 250, 200, 125 கழிச்சிடணும். கழிச்சு வர்றது என்னன்னா, வரிக்கு முன்னர் உள்ள லாபம் கழிச்சாக்கா 100, 150, 85 இதுல இருந்து வருமான வரி கழிக்கணும். 40% சொல்லியிருக்கிறாங்க. 40% இதன் மேலே 40% கண்டுபிடிச்சு போடணும். இது 100க்கு 40, 150க்கு 40%, 85க்கு 40%. அது பாருங்க, நான் இங்க போட்டுக்கலாம். வருமான வரி கணக்கெடுத்தல் 40%, 100க்கு 100, 40%னா 100க்கு 400 40 தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். அடுத்தது இந்த 150க்கு கண்டுபிடிக்கணும். 150 கண்டுபிடிச்சிங்கன்னா 60 ரூபாய் வருது, 60 இதுல இருந்து கழிக்கணும். அடுத்தது 85க்கு கண்டுபிடிக்கணும். 100க்கு 40னா 85க்கு 85 நீ கண்டுபிடிச்சேன்னா 34 வரும். இந்த 34 இதுல இருந்து கழிக்கணும். கழிச்சு வருது என்னன்னா 60, 90, 51 இது வரிக்கு பின் உள்ள லாபம். இது வந்து இவ்வளவு கால்குலேஷன் நீங்க பண்ணிக்கணும். அடுத்தது இப்ப நம்ம இது போக்கு சதவிகிதங்கள் கண்டுபிடிக்கணும். போக்கு சதவீதம் கண்டுபிடிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வருஷம் உங்களுக்கு பேஸா வச்சுக்கணும். அதை வச்சுட்டு தான் மற்ற 2 வருஷத்துக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு நீங்க பேஸா வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே, ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருக்கிற எல்லா ஐட்டத்துக்கும் 100% போட்டுக்கணும். விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கு 100%, 15, 16 ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த வருஷத்துக்கு எல்லாத்துக்குமே 100%, 100% போட்டுக்கோங்க. அடுத்தது 16, 17 கால்குலேட் பண்ணும்போது இதை பேஸா வச்சுக்கிட்டே நீங்க கால்குலேட் பண்ணணும். பாருங்க, நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். போக்கு சதவீதம் காணல் 16, 17 அடிப்படை வருஷம், ஃபர்ஸ்ட் வருஷம் 15, 16 அடிப்படை வருஷம். அதாவது 16, 17 போக்கு சதவீதம் காணல். ஒவ்வொன்றுக்கா நீங்க போக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா? அதாவது இதுவும் இது ரெண்டாவது விஷயத்த நான் கண்டுபிடிக்க போறீங்க. 300க்கு விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 270னா 100க்கு எவ்வளவு, அது கண்டுபிடிக்கும் போது பாருங்க. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 300க்கு 270னா 100க்கு 90%, அது நம்ம இங்க போட்டுடணும். 90% போட்டுடணும். அடுத்தது பாருங்க, இதர வருமானம் 50க்கு 80 இதர வருமானம்னா 100க்கு எவ்வளவு? இதர வருமானம் பாருங்க, 50க்கு 80னா 100க்கு 160% வருது. அந்த 160% இங்க போட்டுக்கணும். அடுத்தது மொத்த வருமானம், மொத்த வருமானம் பாத்தீங்கன்னா 350க்கு 350னா 100க்கு 100 தான், அது 100%. பாருங்க, மொத்த வருமானம் 350க்கு 350னா 100க்கு 100%, ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 100% வருது. அதுதான் இங்க 100%, மொத்த வருமானத்துக்கு நேரா போட்டுடணும். அடுத்தது செலவுகள், செலவுகள் பாருங்க, 250க்கு 200னா 100க்கு எவ்வளவு? செலவுகள் சதவிகிதம் 250க்கு 200னா 100க்கு 80%, அந்த 80% செலவுகளுக்கு நேரா நம்ம போட்டுடணும். அடுத்தது வரிக்கு முன்னர் உள்ள லாபம், இந்த கழிச்சு வந்தது வரிக்கு முன்னர் உள்ள லாபம். இந்த வரிக்கு முன்னர் உள்ள லாபத்துக்கு சதவீதம் கண்டுபிடிக்கும் போது 100க்கு 150னா 100க்கு எவ்வளவு? 150 தான். பாருங்க, 100க்கு 150னா 100க்கு 150% அதுதான் இங்க நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்தது வருமான வரி,
வருமான வரி 40க்கு 60னா 100க்கு எவ்வளவு வருமான வரி சதவீதம் 40க்கு 60னா 100க்கு 150 சதவீதம் அந்த 150 சதவீதம் இங்க போட்டுக்கணும் அடுத்தது வரிக்கு பின்னர் உள்ள லாபம் அது எவ்வளவுனா 60க்கு 90னா 100க்கு எவ்வளவுனா 150 சதவீதம் வரிக்கு பின்னர் உள்ள லாபம் 60க்கு 90னா 100க்கு 150 சதவீதம் அது நம்ம இங்க போட்டுறணும் 150 சதவீதம் போட்டுறணும் சரி இப்ப அடுத்த வருஷத்துக்கு அதாவது 17-18க்கு நம்ம போக்கு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இந்த பேஸ் இயரும் அந்த 17-18 வருஷமும் எடுத்துக்கணும் மறுபடியும் அதே மாதிரி பாருங்க 300க்கு 150 விற்பனை மூலம் பெற்ற வருவாய்னா 100க்கு எவ்வளவு பாருங்க போக்கு சதவிகிதம் 17-18க்கு அடிப்படை வருஷம் 15-16 அதுக்கு எடுத்த மாதிரி தான் இதுக்கும் அடிப்படை வருஷம் 15-16 எடுத்துக்கணும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் சதவீதம் 300க்கு 150னா 150க்கு 100க்கு 50 சதவிகிதம் அதுதான் நம்ம இங்க போட்டுக்கிறோம் அடுத்தது இதர வருமானம் பாருங்க இது 50க்கு 60னா 100க்கு எவ்வளவு இதர வருமானம் பாருங்க 50க்கு 60னா 100க்கு 120 சதவீதம் அதுதான் நம்ம இங்க போட்டுக்கிறோம் 120 சதவீதம் இதர வருமானத்துக்கு நேரா மொத்த வருமானம் பார்க்கும்போது 350க்கு 210னா 100க்கு எவ்வளவு பாருங்க மொத்த வருமானம் சதவீதம் 350க்கு 210னா 100க்கு 60 சதவீதம் அதுதான் நம்ம இங்க 60 சதவீதம் மொத்த வருமானத்துக்கு நேரா போட்டுட்டோம் அடுத்தது செலவுகள் செலவுகள் கொடுத்துருக்குறாங்க 250க்கு 125னா 100க்கு எவ்வளவு செலவுகள் சதவீதம் 250க்கு 125னா 100க்கு 50 சதவீதம் அந்த 50 சதவீதம் நம்ம செலவுகளுக்கு நேராக போட்டிருக்கணும் அடுத்தது வரிக்கு முன்னுள்ள லாபம் அது 100க்கு 85னா 100க்கு எவ்வளவு 85 தான் 100க்கு 85னா 100க்கு 85 தான் அது அப்படியே போடலாம் பாருங்க வரிக்கு முன்னர் உள்ள லாபம் சதவீதம் 100க்கு 85னா 100க்கு 85 சதவீதம் அதுதான் நம்ம இங்க போட்டுக்கிறோம் பாருங்க 85 சதவீதம்னு அடுத்தது வருமான வரி வருமான வரி பாருங்க 40க்கு 34னா 100க்கு எவ்வளவு பாருங்க வருமான வரி சதவீதம் 40க்கு 34 100க்கு 85 சதவீதம் அந்த 85 சதவீதம் தான் இங்க போட்டுக்கிறோம் வருமான வரிக்கு நேராக வரிக்கு பின் உள்ள லாபம் வரி கழிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த வருமானத்துக்கு வரிக்கு பின் உள்ள லாபம் 60க்கு 51னா 100க்கு எவ்வளவு வரிக்கு பின் உள்ள லாபம் பாருங்க 60க்கு 51னா 100க்கு 85 சதவிகிதம் இது கொஞ்சம் பின்னமா இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா உட்காந்து ஒரு பேப்பர்னா நீங்க அடிச்சு பாருங்க 85 சதவீதம் ஆன்சர் வரும் அந்த 85 சதவீதம் தான் வரிக்கு உள்ள பின் உள்ள லாபம் போட்டுட்டோம் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இதை பேஸா எடுத்துக்கிட்டு இதுக்கு கண்டுபிடிங்க அதே பேஸா எடுத்துக்கிட்டு இதுக்கு கண்டுபிடிங்க உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வரும் அதை போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த சாமி அடுத்த வீடியோல போறேன் நன்றி வணக்கம்